Example 1 பார்க்கலாம். Applications of trigonometry நம்ம பார்க்க போறோம். First sum. A tower stands vertically on the ground. From a point on the ground which is 15 meter away from the foot of the tower, the angle of elevation of the top of the tower is found to be 60 degree. Find the height of the tower. ஸோ கொடுத்துருக்க க்வெஸ்டன்லேருந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நம்ம வேல்யூஸ்லாம் மேப் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பிசின்றது தான் கிரவுண்ட் லெவலை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏபின்றது தான் வந்துட்டு டவர். ஸோ டவர் ஸ்டாண்ட்ஸ் வெர்டிக்கலியாக அந்த கிரவுண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிசின்றத கிரவுண்ட் லெவலாக எடுத்துகிட்டு ஏபின்றது தான் வந்துட்டு டவர். ஹைட் ஆஃப் த டவர் வந்துட்டு ஏபின்றது தான் ஒரு டவராக கன்சிடர் பண்ணிட்டு அந்த ஹைட் ஆஃப் த டவர் தான் உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பீன்றது வந்துட்டு ஃபுட் ஆஃப் த டவர். ஸோ ஏபின்றது வந்து ஹைட் ஆஃப் த டவர். ஸோ இங்கே நம்ம சொல்லியிருந்தோம் கிரவுண்ட் லெவல் வந்து பிசி. ஸோ இன்னொரு பாயிண்ட் கிரவுண்டோட பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி. ஸோ இதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. டு த டாப் ஆஃப் த டவர் கொடுத்துருக்காங்க 60 degree. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த டவர் இஸ் ஃபவுண்ட் டு பி 60 degree. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து டாப் ஆஃப் த டவரோட ஆங்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 60 degree. ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் சீன்றது ஒரு பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட், பீன்றது ஃபுட் ஆஃப் த டவர். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 50 meter அவே ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 15 meters கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த இதெல்லாம் மேப் கிவன் வேல்யூஸ்லாம் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் மேப் பண்ண பின்னாடி சைட்ஸ் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுங்க. ஸோ ஏபின்றது தான் வந்துட்டு ஹைட் ஆஃப் த டவர். இது வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன். ஸோ இதோட ஆப்போசிட் தான் வந்து ஹைபாட்னியூஸ். இங்கே ஆங்கிள் சி வந்து கொடுத்துருக்காங்க 60 degree. ஸோ அதோட ஆப்போசிட் சைடாக வந்து ஆப்போசிட் ரிமைனிங் பெண்டிங் என்ன இருக்குது ஆப்போசிட் தெரியும், ஹைபாட்னியூஸ் தெரியும், பெண்டிங் இருக்கிறது அட்ஜசன்ட். ஸோ ரிமைனிங் சைட் வந்து அட்ஜசன்ட்னு மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம அசியூம் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸ்லாம் தனியாக எழுதுங்க. ஏபின்றது நம்ம சொல்லியிருந்தோம் டவராக வந்து கன்சிடர் பண்ணியிருந்தோம். சிபின்றது வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த டவர், தட் இஸ் 15 meter. ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தெரியும், ஏசிபி தட் இஸ் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 60 degree. ஸோ இந்த ஃபிகர் வச்சு நம்ம வந்து என்ன ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ யூஸ் பண்ண போகிறோம்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம சைன் தீட்டா பார்க்கலாம். தீட்டான்றது இங்கே வந்து ஆங்கிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 60 degree. ஸோ சைன் தீட்டாவோட இது வந்துட்டு சைட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். ஸோ நமக்கு வந்து ஆப்போசிட் சைட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, டிவைட் பை ஹைபாட்னியூஸ். பட் ஹைபாட்னியூஸ் வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ சைன் தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா உங்களுக்கு ஹைபாட்னியூஸ் தெரிஞ்சால் தான் ஆப்போசிட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இங்கே வந்துட்டு ஹைபாட்னியூஸ் நமக்கு தெரியாதனால சைன் 60 நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ சைன் 60 வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் ஹைபாட்னியூஸ் சைட் நமக்கு தெரியாது. தென் கம்மிங் டு காஸ் 60 degree பார்த்திங்கன்னா அதோட இது தெரியும் உங்களுக்கு, அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ் தெரியும். அட்ஜசன்ட் சைட் 15 meters கொடுத்துருக்காங்க, ஹைபாட்னியூஸ் நமக்கு தெரியாது. பட் நமக்கு பர்சனில் கேட்டிருக்கிறது வந்து அட்ஜசன்ட் சைடும் வந்து கேட்கல, ஹைபாட்னியூஸ் சைடும் நமக்கு கேட்கல. நமக்கு கேட்டிருக்கிறது ஏபி தட் இஸ் ஆப்போசிட் சைட் ஹைட் ஆஃப் த டவர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அட்ஜசன்ட் ஹைபாட்னியூஸ் நமக்கு தேவை கிடையாது. ஸோ காஸ் 60 யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாதுங்க. ஸோ நெக்ஸ்ட் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ நம்ம பார்க்கலாம், டான் 60 degree. ஸோ டான் 60 degree இது தெரியும் உங்களுக்கு வந்துட்டு சைட்ஸ் வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அட்ஜசன்ட்டோட வேல்யூ தெரியும் 15 meters. டான் 60 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் சைட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஆப்போசிட் சைட் தான் நமக்கு வேணும், தட் இஸ் ஹைட் ஆஃப் த டவர். ஸோ டான் 60 degree இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ டான் 60 degree இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், ஆப்போசிட் சைட் வந்து ஏபி டிவைட் பை அட்ஜசன்ட் சைட் வந்து பிசி கிரவுண்ட் லெவல், தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி டிவைட் பை டிஸ்டன்ஸ் வந்து ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர் பார்த்தோம் 15 meters. ஸோ ஏபி டிவைட் பை 15. ஸோ டேனோட வேல்யூ 60 degree வந்து வேல்யூ உங்களுக்கு தெரியும், தட் இஸ் ஈக்குவல் டு √3. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் தெரியலன்னா இங்கே வந்து உங்களால் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஸோ டான் 0, டான் 45, டான் 60, டான் 90 இதோட வேல்யூஸ்லாம் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து உங்களோட எல்லா க்வெஸ்டன்ஸ்லையும் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ டான் 60 degree இஸ் ஈக்குவல் டு √3, தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி பை 15. ஸோ ஏபின்றது ஹைட் ஆஃப் த டவர். ஸோ ஏபி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு க்ராஸ் பண்ணிங்கன்னா 15 into √3 meters. ஸோ ரிசல்ட் வந்து ஹைட் ஆஃப் த டவர் இஸ் ஈக்குவல் டு 15 √3 meter. ஏன்னா நமக்கு வந்து ஹைட் ஆஃப் த டவர் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ரிசல்ட் எழுதுங்க, த ஹைட் ஆஃப் த டவர் இஸ் ஈக்குவல் டு 15 √3 meters. இந்த
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.